யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்க செய்ய பத்தே நிமிஷம் போதும் எந்த ஒரு கஷ்டமான வேலையும் கிடையாது ரொம்ப ஈஸி மாவு மட்டும் பிணைஞ்சி வச்சிட்டா போதும் தீபாவளி வருது இல்லையா நம்ம கண்டிப்பாக வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்வோம் நிறைய பேர் இருந்தால் நிறையா எடுத்து ஊற வச்சு காய வச்சு செய்யலாம் ஆனால் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்க வீட்டில் அவ்வளோ செஞ்சு வச்சாலும் வேஸ்ட்டு தான் அதனால் கொஞ்சமாக செய்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த முறுக்கு செய்யறதுக்கு ஊற வைக்கிற காய வைக்கிற எந்த வேலையும் கிடையாது நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு கடலை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம கடையில் வாங்குகிற முறுக்கோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்போ வாங்க இந்த ஈஸியான இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த முறுக்குக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் உளுந்து மாவு இந்த உளுந்து மாவு சேர்த்துனா தான் முறுக்கு கல் மாதிரி வராமல் நல்லா பொறு பொருன்னு கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் முறுக்குக்கு உளுந்து மாவு செய்க்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து அந்த அரை உளுத்தம் பருப்பு தான் உங்களுக்கு முழு உருட்டு உளுந்து கிடச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதுதான் கிடச்சிது இதை ஒரு வடைசட்டியில் போட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி உளுந்து வறுத்தா ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர வரைக்கும் வருத்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்ட்டு இல்லை இதே கலரில் இருக்கணும் உளுந்து நல்லா சூடாகி ஒரு மனம் வரும் அந்த மனம் வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டால் போதும் நிறையா ஸ்நாக்ஸுக்கு இந்த உளுந்து மாவுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே இதே ப்ரிப்ரேஷன் தான் உளுந்து மாவு செய்யறதுக்கு ஜாஸ்தி செய்கிறதுனா வறுக்க தேவையில்லை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டால் போதும் நம்ம கொஞ்சமாக செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது முறுக்குக்கு தேவையான மாவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு சன்னி வச்சுருக்கேன் அந்த ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இதில் இது கடையில் வாங்கினா சாதா பச்சரிசி மாவு தான் வறுத்த அரிசி மாவு கிடையாது இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் தூசு எதுவும் இல்லைனாலுமே நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது அப்போ தான் நம்ம பிணையும் போது கட்டி தட்டாமல் வரும் அந்த கப்லேயே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவையும் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கடலை மாவு எப்போவுமே கட்டி கட்டியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துட்டோம்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும் இப்போது அதே சன்னியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் உளுந்து மாவியும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா நைஸாக எ அரைச்சிட்டோம்னா அந்த எதுவுமே நிற்காது வேணுடது நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருந்துச்சி அதனால் வேஸ்ட் எதுவுமே ஆகலை பாருங்கள் நீங்களும் அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ முறுக்குக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் நான் கால் டீஸ்பூனில் மூன்று டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி இதை கலந்து விட்டுக்கோங்க இப்படி நம்ம முன்னாடியே கலக்கிறனால பிணையும் போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நம்ம வீட்லேயே தயார் பண்ண நெய் உங்களுக்கு பாலாடையிலேருந்து நெய் செய்வது எப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதோடய பதம் எப்படின்னா நம்ம கையில் எப்படியே பிடிச்சோம்னா உருண்டையாக நிற்கணும் அதுதான் பதம் இப்போ சரியாக இருக்குது இதில் தண்ணி கலந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிணையோ இல்லையா அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் எடுத்த ஒன்று தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிணைஞ்சிக்கலாம் இப்போது அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது அதை ஃபுல்லாக கலந்துக்கலாம் அந்த எள்ளும் ஓமமும் மாவில் எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ எல்லாம் பிணைஞ்சு முடிச்சாச்சு பதம் பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம பிணஞ்சா ஒன்று முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த எள்ளு வந்து வெடிக்கும் அதனால தான் கொஞ்சம் ஊற வைக்கிறது நான் வந்து இன்னைக்கு இந்த முறுக்கு பொடியில் தான் செய்ய போகிறேன் ஒத்த கன்று இருக்கிற அச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அதை வச்சு நம்ம சுட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் இப்படி தேய்ச்சாதான் அந்த முறுக்கு மாவு இந்த குளல்ல ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக விழுகும் அதனால் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க இப்போது முறுக்கு கொளலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் இந்த முறுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அது நல்லா சூடாகட்டும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போ மாவு எடுத்து முறுக்கு குளரில் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஓட்ட கிரண்டிலேயும் எண்ணெய் தேய்ச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்து நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் பொறுமையாக சுற்றுங்க அப்போ தான் கரெக்டாக உடையாமல் வரும் இப்போ நம்ம முறுக்கு புளியும் போதே உடையாமல் வருதுன்னா நம்ம மாவு கரெக்டான பதத்தில் பிணைஞ்சிருக்கோன்னு அர்த்தம் இதே மாதிரி எல்லா பேஜ் முறுக்கையும் இந்த கரண்டியில் சுற்றி சுற்றி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கரண்டியில் சுற்றிட்டு ஓரத்தை லைட்டாக அமுத்தி விட்டுருங்க இப்போது இந்த ஒரு சைடு நல்லா வேகட்டும் இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி வேக வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேமுக்கேந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க இப்படியே நம்ம ஒரு ஒரு பேஜியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சூடெல்லாம் கொஞ்சம் பழக்கம் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலே இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம் அது இன்னுமே ஈஸி இப்போது தேன்குழல் அச்சு போட்டு நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம் அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான் இது பிகினர்ஸுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இப்போ தான் சமையல் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வேறு வேறு வகையான முறுக்கு பார்க்கலாம் பாலக் முறுக்கு ராகி முறுக்கு அப்படின்னு நிறைய வகை முறுக்கு இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா லைன் பை லைன் பார்க்கலாம் அப்புறம் தீபாவளி சமயத்தில் நிறைய பொருள் வச்சு எல்லாம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி முறுக்கு செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அஞ்சுமா ஃபுட் அண்ட் கார்டன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுக்க மறந்துடாதீங்க